எங்க பையன் எங்க வார்த்தை மீறி எதுவும் செய்ய மாட்டான். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பொண்ணு சம்மதம். தப்பா நினைக்காதீங்க, என் வார்த்தைக்கு என் பொண்ணு கட்டுப்படுவானாலும் அவளையும் ஒரு வார்த்தை கேட்டு. கரெக்ட், நானே போய் கேட்டு வரேன். என்ன அழகே, உண்மையா சொல்லு, மாப்பிள்ளை உன்னை பிடிச்சிருக்கா? நீ வந்ததுல இருந்து பாத்துட்டே இருந்த, மாப்பிளைய ஒரு தடவை கூட தலை நிமிந்து கூட நீ பாக்கல. ஏதாவது சாக்கு சொல்லு, இங்க கூட்டிட்டு வட்டா, நல்லா பாத்து சொல்லு. பாக்கணுங்கிற அவசியமே இல்ல. இத பாரு, இந்த மாதிரி நேரத்துல தான் விளையாட்டுத்தரமா இருக்க கூடாது, இது வாழ்க்கை பிரச்சனை. உனக்கு பிடிச்சிருக்குல்ல பையன், நல்லா தான் இருக்கா? எங்க அப்பாவுக்கும் அம்மாக்கும் பிடிச்சிருக்கா? அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அப்ப என்ன, சரின்னு சொல்லிடுங்க. உனக்கு உனக்கு எனக்கு பிடிச்சா மட்டும் கிடைச்சிருமா என்ன? நீ என்ன பேசுறது புரிய மாட்டேங்குது. உனக்கு தான் எதுவுமே புரியாதே, இது மட்டும் என்ன புரியோ போகுது. குழப்பிட்டாயா, குழப்பிட்டா, எது எனக்கு புரியல? ஒரு பொண்ணு ஒரு ஆளை கட்டிக்க போறேன்னு வெளிப்படையாவ சொல்லும், நாம தான் புரிஞ்சுக்கணும். கரெக்ட், போய் சொல்லிடுறேன். ஓகே, என்ன பால மாப்பிள்ள ரொம்ப கொடுத்து வச்சவர், வர்ற சித்திரையில ஒரு நல்ல நாள் பார்த்து. இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு நீ பாடினது கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதான் நானும் பாடினேன். அழகே, என்கிட்ட உண்மையா சொல்லு, உனக்கு கல்யாணம் பேசின நாள் இருந்து நானும் பாத்துட்டே இருக்கேன், நீ ஒரு மாதிரியா இருக்க. ஏன், ஒருவேளை அந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சதுதான் கிடைக்கணும்னு பிடிவாதம் பிடிக்க, ரொம்ப பேர் இந்த உலகத்துல வாழவே முடியாதியா? நம்ம தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடி நடக்கும்னு மனசு திருத்திக்கிட்டா, நரகத்தை கூட சொர்க்கமா நினைச்சு வாழலாம். இத பாரு, இந்த தத்துவம் எல்லாம் என்கிட்ட சொல்லாங்க, உன் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அது வெளிப்படையா சொல்லு. இப்ப எதுக்கு அது, விடு. இத பாரு, உனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கலாம் சொல்லு, இப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது உன்னால முடியாதியா? அழகி, என்ன பத்தி உனக்கு தெரியாது, என்னால நினைச்சத சாதிக்க முடியும், ஆண்டவன் அந்த சக்தி எனக்கு கொடுத்திருக்கான். தயவு செஞ்சு உன் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அது சொல்லு. சொல்றியா? இப்ப சொல்றேன், நீயும் சுமதியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பினீங்க, நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்காக தான் சொல்லல. அதனாலதான்யா நான் உன் மேல ஆசைப்பட்ட விஷயத்த உன்கிட்டயோ இல்ல வேற யாருக்கிட்டயோ சொல்லாம மறைச்சிட்டேன். இது தெரிஞ்சுக்கிட்டா உன் மனசு கஷ்டப்படுமேனு தான் நான் உங்ககிட்ட சொல்லல. எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். அழகி, நான் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியோட பிறக்காதவன், அன்புன்னா என்னன்னு தெரியாம வளர்ந்தவன். உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாசம் நேசம் அன்பு சொந்தம் பந்தம் எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் அப்பா அம்மாவ ஏன் அப்பா அம்மாவை நினைச்சேன். என்னால எனக்கே தெரியாம உன் மனசு இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அழகி, இப்ப நான் என்ன பண்றதுன்னே புரியல. இத பாரு, மனசை குழப்பிக்காம சுமதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இரு, அப்பதான் நான் சந்தோஷப்படுவேன். வாழ்க்கையில ரெண்டு வகையானவங்க இருக்காங்கய்யா, நினைச்சது கிடைக்கலையேன்னு அப்படியே மனசடைஞ்சு போய் தற்கொலை செஞ்சுக்கிறவங்க ஒரு வகை, சரி நம்ம கிடைச்சது இவ்வளவுதானே வாழ்றவங்க இன்னொரு வகை. நான் ரெண்டாவது வகையை சேர்ந்தவன். எல்லாத்துக்கும் மேல ஆண்டவன் ஒருத்தர் இருக்காயா, நம்ம திங்கிற சோத்துல கூட அவன் நம்ம பேர் எழுதி வச்சிருக்கானா, அந்த பேர் எழுதின சோறு தான் நம்ம கிடைக்குமா? சரி, வேலை கிடைக்கு, பாய்யா. இந்த மிட்டுக்கார பசுக்களை அதுல இந்த கிழட்டு பசுக்களை வெளியவே விடக்கூடாது. உள்ள இருக்கும் போது எஸ் சார் எஸ் சார் சொல்லிட்டு இருப்பான், வெளியே வந்த உடனே நம்மளை மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இருட்டு பசுங்க, எஸ் சார் எஸ் சார். நீ ஏன் பேசிட்டு இருக்க? சேர போட்டு துணி துவைக்க. சும்மா கடந்ததை இழுத்து போட்டுக்கிட்டேன். ஓ, முதலாளி லெட்டர் எழுதிருக்கிறான்ப்பா. என்ன எழுதிருக்காங்க? அவன் என்ன பத்தி கூட அதிகமா கேட்டு எழுதலப்பா, சொந்த பிள்ளைய விசாரிக்கிற மாதிரி உன்னத்தான் கேட்டு எழுதிருக்கான். அதுல வேடிக்கை என்ன தெரியுமா,
சனிக்கிழமை சனிக்கிழமை என்ன தேச்சி குளிக்கிறியான்னு வேற கேட்டிருக்கான். அவருக்கு எப்பவுமே என் மீது ரொம்ப பிரியங்க. அப்படியா? எப்படி வேலை செய்யறேன்னு கேட்டிருக்கான். என்ன எழுதலாம்? ஏதோ பார்த்து எழுதுறங்க, உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா? முன்னாடி எல்லாம் வேலைக்காரன் விரட்டி விரட்டி அடிப்பான், அவன் எப்படி பண்ணி கைக்குள்ள போட்டுட்டேன்? உங்களே கையில போட்டுக்கிட்ட அவர் என்னங்க? பாக்கலாமா? நான் இப்போ பாக்கலாம். டேய் நிறுத்துறா, டேய் வண்டியறா. நீங்க சொல்றது உண்மையா? நமக்குள்ள 1000 விரோதம் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா இது என் பொண்ணு விஷயம். ஒரு பொண்ணை பெத்தவங்கிற முறையில நான் எந்த அளவுக்கு துடிச்சு போயிருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். என் நிலைமையில நீங்க இருந்தா என்ன செய்வீங்களோ அதை தயவு செய்து செய்யுங்க. இதுக்கு மேல இந்த விஷயத்த உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க கவலைப்படாம போங்க. பாலு இங்க வா. பாக்கு தோப்புக்கு வாய்க்கா வெட்டி தண்ணி விட்டாச்சு, கரும்பு தோட்டத்துக்கு காவலுக்கு ஆள் வச்சாச்சு, வெறி நெல்லுக்கு சொசைட்டிக்கு பணம் அமைச்சிருக்க. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அதுக்கப்புறமும் நீ செஞ்ச வேலை எனக்கு தெரியும். இந்த அவன் பெட்டி பை, வழிச்செலவுக்கு பணம், 5:30 மணிக்கு ட்ரெயின், இப்ப புறப்பட்டா சரியா இருக்கும். இப்படி நான் என்ன தப்பு பண்ண? எதுக்காக இப்படி? ஏய், உன் முதலாளி உன்னை என்கிட்ட எதுக்காக அனுப்புனாரு? உனக்கு உலகம் தெரியணும், வேலை தெரியணும், பொறுப்பு வரணுங்கிறதுக்காக 1 வருஷம் அனுப்பிச்சு வச்சாரு இல்ல? ஆமாங்க. உன் தகுதிக்கு போடீஸ்வரம் பொண்ணோட என்னடா பழக்கம்? என்னடா முடிக்கிற சொல்ற? ஆமாங்க, நீங்க சொன்ன இதே வார்த்தை அந்த பொண்ணு கிட்ட சொன்னீங்க. அந்த பொண்ணு பணம் என்ன பெரிய பணம், தகுதி என்ன பெரிய தகுதி, ரெண்டு பேர் மனசா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி வச்சுங்க. நான் உங்களுக்கு தெரியாம எந்த காலமும் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். அந்த பொண்ணு அவர்கிட்ட பேசி பாரு சொல்லிச்சு. நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எப்படியோ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவளுக்கு என்னடா தெரியும்? எதுக்கும் ஒரு தகுதி பண்ணுங்க. அந்த பொண்ணுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை தேடி தரணும்னு அவன் அப்பனுக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயம் பெத்தவன் காதல விழுந்தா அவன் மனசு எப்படி துடிக்கும்னு உனக்கு தெரியாதுரா? எனக்கு தண்டா தெரியும். சரி சரி, நீ பரப்பு பரப்பு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணோட பழக கூடாது, பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. சரிங்க, நீங்க போற கோட்டை கூட நான் தாண்ட மாட்டேன். ஆனா என்ன, இந்த ஊரை விட்ட மட்டும் அமைச்சிடாதீங்க. நான் இங்க வரதுக்கு முன்னால எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு மாறி இருக்கேன், அதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். 11 மாசம் ஆயிடுச்சு, 1 மாசம் தான். 1 வருஷம் முடியறதுக்கு முன்னால எங்க முதலாளி முன்னாலே போய் நின்னா அவங்க என் மூஞ்சில கூட முடிக்க மாட்டாங்க. நான் பட்ட கஷ்டம் வீணா போயிடும். தயவு செஞ்சு போக சொல்லாதீங்க. அப்படின்னா இனிமே அந்த பொண்ணோட பேச மாட்டேன், பழக மாட்டேன்னு சொல்றேன். உள்ள போ. ஏய் கொட்டி களவாணி பய, என்னம்மா சொல்ற? உன்னை கேட்டுக்கிட்டானமா அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்தேன். நிச்சயம் பண்ண கல்யாணத்தை எப்படி நிறுத்த முடியும்? அப்பா, நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ப்ளீஸ் நிறுத்துங்க. அது அன்னைக்கே சொல்ல வேண்டியதானமா? அன்னைக்கு இருந்த சுமதி வேற, இப்ப இருக்கிற சுமதி வேறப்பா. இத எப்படிமா அந்த ராஜதுரைட்ட போய் சொல்லுவேன்? என் கௌரவமே போச்சு. நான் கத்துவானம்மா. அம்மா, நீ யானை கேட்ட வாங்கி வீட்டுல கட்டின, தியேட்டர் கேட்ட வாங்கி பூட்டின, உனக்கு பிடிக்காத ஆட்களை மொட்டை அடிக்க வச்சு அடிமையாக்க சொன்னேன், அதையும் நான் செஞ்சேன். உன் விருப்பத்துக்கு மாறா என்னைக்காவது நான் நடந்திருக்கேன். இந்த கல்யாணத்தை கூட உன்னை கேட்டுத்தானம்மா முடிவு பண்ண. அப்பா, உங்க மேல எந்த தவறும் இல்லப்பா, எல்லாம் என் தப்புதா. அதெல்லாம் உணர்ந்து தெரிஞ்சு நான் சுமதியா உங்ககிட்ட பேசுறேன். தயவு பண்ணி அவங்களை கூப்பிட்டு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்க. இத போய் அவங்கிட்ட சொன்னா அவன் என்ன கத்த போறானோ தெரியலையே. அதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்னர். சந்திரனுக்கு சுமதிக்கு எப்படியும் கல்யாணம் நடந்தே தீரன். என்ன சொல்றீங்க? நாம எவ்வளவோ சொல்லி பார்த்த பாட்னர், சந்திரனை கல்யாணம் பண்ணிக்க சுமதி சம்மதிக்கவே மாட்டேங்கிறா. முடியாதுன்னு சொல்றவள அடிச்சா சம்மதிக்க வைக்க முடியும்? தேவைன்னா அதை செஞ்சுத்தான் ஆகணும். பாட்னர், உங்க தம்பிக்கு என்ன வேற பொண்ணா கிடைக்க மாட்டா? இவளை விடுங்க. முடியவே முடியாது பாட்னர். இதுல என் கௌரவமே அடங்கி இருக்கு. நீயே சம்மதிக்கலேனாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். பாட்னர், நீ அளவுக்கு மீறி பேசுற. சுமதி என் ஒரே பொண்ணு, அவ இஷ்டத்துக்கு விரோதமா நான் நடக்கவே மாட்டேன்.
இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப பிடிவாதமா இருந்தா நம்ம நட்பே முறிஞ்சிரும். எதுக்கும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. யோசிச்சு முடிவு பண்ணிட்டேன் பார்ட்னர். நாளைக்கு காலையில மலைக்கோயில்ல சந்திரனுக்கும் சுமதிக்கும் கல்யாணம். ஹாய் சுமதி, எங்க கிளம்பிட்ட? கோயிலுக்கு போறேன். ஏன், நம்ம கார்ல போலாமே? என் வீட்டுல கார் இல்லையா? உன்னை நான் கார் கேட்டறேன். நான் நடந்தே போறேன். என் வருங்கால மனைவி நடந்து போனா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான் முட்டாள், அனாவசியமா கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு அவசப்படாத. உன் கனவுல கூட நான் உனக்கு மனைவியாக மாட்டேன். அதுக்கு ரொம்ப நாள் காத்து வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நாளைக்கு காலையில உனக்கு எனக்கு மலை கோயில கல்யாணம். உங்க அப்பாவே எல்லா ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காரு. உன்னை கூட்டு போதா இங்க வந்த வண்டியில ரெடி. அவன் ஜாகிரத பார்த்து ஐயோ, இப்ப என்ன பண்றது? பாருங்களா, என்ன சொல்ற? சுமதியை ராஜேந்திர தம்பி அவன் ஆட்டில கடத்திட்டு போறாங்க. எங்க போறாங்க? எங்க என்ன சொல்லிட்டா போங்க. கார் சாமியார் தோட்ட பக்கம் போகுது. எவ்வளவு நேரம் ஆச்சு? 1 மணி நேரம் இருக்கும். வாங்க 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 வாங்க. ஏயா, இப்பதான் என் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுதா? என்னங்க வாங்க, என்ன திடீர் விஜயா? இது சுமதி. தெரியுமே, வேலுமாணிக்க பொண்ணு. ஆமாங்க, நீங்க ஒரு சின்ன உதவி செய்யணும். ராஜதர் ஆளுங்க சுமதியை கடத்திட்டு போய் கட்டாயமா கல்யாணம் பண்ணது முயற்சி பண்ணாங்க. நான் காப்பாத்த இங்க கொண்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு வாரம் சுமதி இங்கே தங்கி இருக்கட்டும். தாராளமா இருக்கட்டுமே. நான் சுமதி இங்க இருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். ஒரே ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் நானே வந்து கூட்டிட்டு போறேன். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இவங்களை பாதுகாப்பா கவனிக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் ஓட்ட வர வா சுமதி. என் பொண்ண பாக்கணும், என் பொண்ண பாக்கணும். என் கட்டா வச்சு விடுங்கடா, என் பொண்ணு கல்யாணத்தையாவது பாக்க விடுங்கடா. ஊசி குத்தவரா? ஊசி குத்தது குத்தது குத்திட்டா குத்திட்டா.
குத்திட்டா குத்திட்டா. நீ குடிச்ச வழகை பணக்கார வீட்டுல பிறந்தா ஒரு விதத்துல சந்தோஷம், பல விதத்துல கஷ்டம். கௌரவம் அந்தஸ்து அதுன்னு பார்த்து நாம ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைச்சுக்க விட மாட்டாங்க. ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையறதுக்கு ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லம்மா, எதுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். என்ன இருந்தாலும் நீ அதிர்ஷ்டக்காரி. ஆமா, நான் பெரும்பாலும் எதுக்கும் ஆசைப்பட்டது கிடையாது. அப்படியே ஆசைப்பட்டது கிடைக்கலனாலும் அதுக்காக போராடினதும் கிடையாது. அப்படிப்பட்ட மனசு கடவுள் என்ன கொடுத்திருக்காரு, அதான் நான் செஞ்ச அதிர்ஷ்டம். வாங்க. சுமதி, நீ எங்க போனாலும் எங்க கிட்ட இருந்து தப்பவே முடியாது. எனக்கு நீ உனக்கு நான் கடவுள் போட்டு முடிச்சு, அத எந்த பொம்பனாலையும் மாத்த முடியாது. கிளம்படி. என்னங்க என்ன அநியாயம், இவங்க எப்படி இங்க வந்தாங்க? நான் தான் இவங்களுக்கு கூட்டிக்கிட்டு வந்தேன். நமக்கு படி அளக்கிற முதலாளி யார் தெரியுமா? இவர் தான். விலகடி. இது நம்பிக்கை துரோகம். இந்த அநியாயத்தை நீங்க செய்யக்கூடாது. என் உயிரே போனாலும் சுமதியை கூட்டிட்டு போக நான் விடமாட்டேன். நீ நம்பிக்கை துரோகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, நான் நன்றி உணர்ச்சி பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். முதலாளி நீங்க கூட்டிட்டு போங்க. சந்திரன், யா நில்லுங்க. இந்த பொண்ணை இந்த வீட்டு வாசப்படி தாண்டி கூட்டிட்டு போனீங்க, கொலை வேணும். கொல்லடி கொல்லு. உனக்கு கொலை பண்ணணும்னு ஆசை இருந்தா என்ன கொல்லு. கட்டண புருஷனையே எடுத்து பேசுவதற்கு வந்துட்டா? அழகி, கடைக்கலும் கொடுக்கலன்னு வாக்கு கொடுத்துட்டு நீங்களே இப்படி செய்யலாமா? அடிக்காதீங்க. நீங்க பாலுக்கு முன்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீங்களே இப்படி செய்யலாமா? பரவாயில்ல, நீங்க அவளை எடுத்துட்டு போங்க. முடியாது, சுமதி எடுத்துட்டு போன விட மாட்டேன். எனக்கே புத்தி வழி சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? இழுத்துட்டு வாங்கடா. Thank you.
நல்ல சமயத்துல என்னையும் என் பொண்ணையும் காப்பாத்திட்டான். என்ன மன்னிச்சிருங்க, உங்க வீட்டு பொண்ண ஒரு கூலிக்கார கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னுதான் சுமதியை கடத்த நான் உதவி பண்ண. அத விடுங்க வேலுமாணிக்கம், பையன் ரொம்ப நல்லவன் தெரிஞ்சு போச்சு இல்ல, பேசாம உங்க பொண்ண அவனை கட்டி வைங்க. அவன் செஞ்ச உதவிக்கு 5000 ரூபாய் 10000 ரூபாய் கொடுக்க சொல்லுங்க, கொடுத்துறேன். ஊர் பேர் தெரியாத அனாத பையனுக்கு என் பொண்ண கொடுக்க மாட்டேன். அப்பா என் உயிரை போனாலும் அவரை தவிர வேற ஒருத்தர் என் மனசால கூட நினைக்க மாட்டேன். பாருமா, உங்க அப்பாவோட அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் களங்கம் வர மாதிரி நீ நடந்துக்க கூடாது. வேலுமாணிக்கம், ஊர் பேர் தெரியாத ஒருத்தருக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்க வேண்டாம், என் மகனுக்கு கட்டி கொடுப்பீங்களா? அடடா, உங்க கூட நான் சம்பந்தம் வச்சுக்க கொடுத்து வச்சிருக்கணுமே. அப்பா இது அநியாயம், அக்கிரமம், நான் போறேன். நில்லுமா, அவசரப்படாத. என் மகனுக்கும் உனக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்தை
யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது.